கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பாதத்தில் இந்த நாளிலும் ஆராதிக்கும்படிக்கு நாம் எல்லாரும் அமர்ந்திருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து குடும்பமாய் அமர்ந்திருந்து நாம் மற்ற வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஹல்லேலூயா நாம் எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கும் பொழுது அவரை நோக்கி பார்த்து அமர்ந்திருந்து ஜபநிலையிலே நாம் கர்த்தரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. இந்த நாளையும் கர்த்தராமே நமக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 6 மாதங்களா இந்த வருடத்திலே தேவன் கண்மணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்திலே முதல் வாரத்தில் அவரை துதிக்கும்படிக்கு அவரை ஆராதிக்கும்படிக்கு தேவன் தந்திருக்கிற கிருபைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து வந்திருக்கிறார். அதனால் நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அல்லவா? அவரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. அவர் மகா பெரிய தேவன் அல்லவா? அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. அந்த பயங்கரமான கொரோனா நாட்களிலும் எங்களை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தீமை அணுகாதபடிக்கு பாதுகாத்து வந்திருக்கிறீரே. அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர் அப்பா. நாங்களுமே நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ரபா ஷபா ரபா தீடா கரதாடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை போல் ஆண்டவர அப்பா ஒரு தேவன் உண்டோ? ஹல்லேலூயா. நீர் எங்களை தாங்குகிறவர் ஆண்டவர, எங்களை உயர்த்துகிறவர், எங்களை தப்பு வைக்கிறவர் ஆண்டவர. உம்மை போல ஒருவர் இல்லை அப்பா. நீரே எங்களுக்கு சகாயம் செய்கிற கர்த்தர் அப்பா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரூபா ஷவர கரப அதிகார கரதானா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர அப்பா. இந்த காலை நேரத்துல உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர. ஷபர அதிரா கப ஷபர அதிகார கரதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ர எங்கள் பரலோக பிதாவே. ஹல்லேலூயா. இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். 7வது மாதத்தில் முதல் வாரத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படிக்கு அமர்ந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் கர்த்தாவே அப்பா இந்த பயங்கரமான நாட்களிலும் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தது ஆண்டவரே எவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவர் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு நடத்தினீரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே அப்பா. கடந்த 6 மாதங்களாய் பாதுகாத்து இந்த 7வது மாதத்திலும் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படிக்கு செய்தீரே. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஆராதனை கர்த்தாவுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆராதனையில ஆண்டவரே உம்மை துதித்து மகிழும்படிக்கு உம்முடைய ஆவியில நிறைந்து மகிழ்ந்து கழிகூறும்படிக்கு இந்த காலை வேலையில ஆண்டவரை உதவி செய்யுங்க. உங்களுடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரபா ஷஹாரி அரக்கராதானா. முற்றிலுமாய் பொறுப்படுத்து நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஆராதனை முற்றிலுமாய் பொறுப்படுத்து நடத்திட்டாங்க ஆண்டவரே அப்பா. உம்மிலே மகிழ்ந்து கழிகூறும்படிக்கு உதவி செய்யுங்க. ஒருவராகிலும் தடைபடாதபடிக்கு ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே முழு நேரமும் அப்பா. ஹல்லேலூயா. அந்த ஆராதனை முற்றிலுமாய் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. பங்கு பெற்று கர்த்தாவே நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க. உங்களுடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டுகளும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடும்படிக்காக, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே என்கிற பாடலை நாம் எல்லாரும் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம்.
நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. அலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. அலைகளை தாண்டிடுவே, பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடும். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 oh hallelujah. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. மரணமே கூறெங்கே, மரணமுன் கூறெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவருக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவருக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்ன
நாளும் வெற்றி வெற்றி நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி லீலுயா லீலுயா ஸ்தோத்ர நாம் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்காக இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஓசனா கீதம் பாடுவோம் என்கிற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் ஹல்லேலூயா கீதம் பாடுவோம் வேகம் சென்றிடுவோம் ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை இயேசு ராஜா எங்கள் ராஜா இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றுவோம் ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயம் நமக்கே ஒசன்னா ஜெயம் நமக்கே துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமுமில்லை கலக்கமில்லை பயமுமில்லை கலக்கமில்லை கர்த்தனம் ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயம் நமக்கே ஜெயம் நமக்கேதானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டையேறி நின்றாலும் யோதானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டையேறி நின்றாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை மீட்பனம் ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயம் நமக்கே ஒசன்னா ஜெயம் நமக்கே இயேசு ராஜா முன்னே செல்கிறா நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரே
நாங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை நாட்களும் ஆண்டவரே அப்பா கடந்து வரும்படிக்கு நீர் எங்களுக்கு முன்பாக சென்றவர் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே, தோல்வி இல்லாதபடிக்கு எங்களை பாதுகாத்தவர் நீர் அல்லவா ஆண்டவரே அப்பா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா, நீர் செய்த நன்மைகள் ஏராளமாயிருக்கிறது ஆண்டவரே. எண்ணி முடியாத நன்மைகளை செய்தவரே, நாங்களுமே துதிக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா இந்த ஏழாவது மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆவரே ஆராதிக்கிற அந்த நேரத்துல நன்றியுள்ள இதயத்தோடு கூட நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா பஷபரஹதிஹர கரதனா, எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் ஒருவரே எங்களை கர்த்தாவே தாங்கி வந்தவர் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இல்லாதபடிக்கு வேறு ஒருவரும் எங்களோடு கூட இருந்ததில்லை ஆண்டவரே. நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா பரபஷபர மகாதிகார கரதனா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே, நாங்களுமே நோக்கி பார்த்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹரமஷபர மகாதிகார கரதனா, ஹல்லேலூயா ஆண்டவரே. நீர் ஒருவரே ராஜாதி ராஜாப்பா, ஹல்லேலூயா. நீர் கர்த்தாவே இந்த மாதத்திலும் எங்களுக்கு முன்பாக செல்லுகிற ராஜா ராஜாவா இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ரமஷபாரி ரமணி கரதன, எல்லாரு கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா, ஆவில நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, அவர் நமக்கு முன்பாய் கடந்து செல்கிற தேவர், எல்லா தடைகளையும் அவர் உடைத்தெறிகிற தேவனாய் நமக்கு முன்பாக போகிறார். ஹல்லேலூயா, அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரமஷபாரபாதி கரதனா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பு நம்முடனே. ஒசனா ஜெயமே, ஒசனா ஜெயமே, ஒசனா ஜெயம் நமக்கே, ஒசனா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறா, ஒசனா கீதம் பாடுவோ. இயேசு ராஜா முன்னே செல்கிறா, ஒசனா கீதம் பாடுவோ. வேகம் சென்றிடுவோ, ஒசனா ஜெயமே, ஒசனா ஜெயமே, ஒசனா ஜெயம் நமக்கே, ஒசனா ஜெயம் நமக்கே, ஒசனா ஜெயம் நமக்கே, ஒசனா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நமக்கு முன்பாக செல்கிற தேவன். ஹல்லேலூயா, அவர் நமக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளையும் உடைக்கிற தேவன். ஹல்லேலூயா, அவருக்கு பின்பாக நாம் செல்லும்படிக்காக அவர் நம்மை அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா, அவர் ராஜாதி ராஜாவாய் சேனைகளின் கர்த்தராய் அவர் நமக்கு முன்பாய் செல்கிறார். சேனாதிபதியாக அவர் நமக்கு முன்னே சென்று எல்லாவற்றையும் ஜெயிக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவருக்கு பின்பாக செல்வதே நமக்கு வெற்றி அல்லவா? ஹல்லேலூயா, நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற எங்களுக்கு முன்பாக செல்கிறவரே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரபஷபரி அரக்கரதனா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாய் செல்கிறவரே அப்பா, ஹல்லேலூயா. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் ஆண்டவரே, எரிகோ கோட்டை ஆண்டவரே எங்களுக்கு முன்பாய் நின்றாலும் ஆண்டவரே அப்பா, பயமில்லாதபடிக்கு கலங்காதபடிக்கு எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்கிற தேவனே, உம்மை
நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ரபா ரிகபா ரபா தீரா கராதடா, எங்களுக்கு முன்பாக சென்று எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ரிபா ஷபாரியா ரக்கராதானா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் பா, ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே, ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை ஏறி நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை ஏறி நின்றாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பு நம்முடனே. ஒசனா ஜெயமே, ஒசனா ஜெயமே, ஒசனா ஜெயம் நமக்கே, ஒசனா ஜெயம் நமக்கே, லார்படமா ஒசனா ஜெயம் நமக்கே, ஒசனா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை ஏறி நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை ஏறி நின்றாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பு நம்முடனே. ஒசனா ஜெயமே, ஒசனா ஜெயமே, ஒசனா ஜெயம் நமக்கே, ஒசனா ஜெயம் நமக்கே, ஆண்டவர எங்களுக்கு முன்பாக சென்றாண்டவர, யோர்தானின் கர்த்தாவே வெள்ளத்தை இரண்டாய் பிரிக்கிறவரே, ஹல்லேலூயா, பின்னிட்டு போக பண்ணுகிறவரே ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, எரிகோ கோட்டையை தகர்த்தெறிகிறவரே ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா ரக்கராதானா, உம்முடைய வல்லமை எவ்வளவு பெரியது ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிற இந்த மாதத்தில் ஆண்டவர் அப்பா, எங்களுக்கு முன்பாய் செல்லுகிற தேவன், எல்லா தடைகளையும் உடைக்கிற தேவன் ஆண்டவர் அப்பா, உம்மையை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரூபா ரக்கரா பா ஷபாரியா ரக்கராதானா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் பா, ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே, ரபா ஷபா ரபா ஹதிஹர கரதனா, ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஆண்டவரே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, அலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், நல்லா பாடுவோம், அலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன், ஹல்லேலூயா 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 Hallelujah, hallelujah, oh hallelujah, 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 oh hallelujah. நீர் என்னோடு எல்லார் பாடுவோம், இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, அலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், அலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன், Hallelujah, 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 barakaraba shabari karadana, andavare ume thudigiro andavare raraba karaba shabara hadiyara karadana, stotram 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 appa, ume nandriyodu thudigiro andavare raraba shabara hadiyara karadana, hallelujah, stotram stotram andavare ume nandriyodu thudigiro appa, riharaba shabari ara karadana, hallelujah, stotram stotram andavare ume nandriyodu
துதிக்கிறோம் அப்பா. ரமாடா கராபா ஷபாரி அரக்கரதாடா. ஹாலேலூயா ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரூபா ரக்கரதாடா. ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இம்மட்டும் கர்த்தர் நடத்தி வந்த தயவுக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு சேதமும் வரலாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இழந்து போன நன்மைகளை எல்லாம் கர்த்தர் மீண்டுமாய் தருகிறவராய் இருக்கிறார். நமக்கு இருக்கிற குறைச்சல்களை எல்லாம் அவர் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறாரே. அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கிறபடியால் நாம் அவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இதுவரை நம்மை தாங்கினார் என்பது மாத்திரமல்ல, அவர் முடிவு பரியந்தம் நான் அப்படியே செய்வேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார். அவர் நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களிலே நம்மை தாங்குகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய குறைச்சல்களிலே நம்மை தாங்குகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய போராட்டங்களிலே நம்மை தாங்குகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறாரே. எல்லா சூழ்நிலைகளிலும் அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடி நாளை நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ரிபா ஷபாரி அரக்கரதாடா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாட்கள் இருக்கிற பயங்கரமான சூழ்நிலைகள் எவ்வளவோ குறைந்து வந்திருக்கிறது. இருந்தாலும் தேவனுடைய பாதுகாப்பு இன்னும் வேண்டியதாக இருக்கிறதே. இந்த கொள்ளை நோய்களுக்கு மத்தியிலே தேவன் தாமே நம்மை பாதுகாக்கிறவராக இருந்தார். இன்னமும் அவரே பாதுகாக்கிற தேவன். அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா, எங்கள் வீட்டில் எல்லாரையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, நம்முடைய சொந்தக்காரங்க நம்முடைய சகோதர சகோதரி விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஆண்டவரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீரே சட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் கொஞ்ச நேரம் போராடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே இம்மட்டு நீர் பாதுகாத்தீர், இன்னமும் நீர் தான் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரப்பா ஸ்தோத்திரிக்கிற, இம்மட்டும் எங்களை மூடி மறைத்தீர் ஆண்டவரே, இன்னமும் நீரே மறைக்க வேண்டும் அப்பா. ஒரு பிள்ளை கூட ஆண்டவரப்பா ஹல்லேலூயா அவனுடைய செட்டைகளுக்கு மறைவை விட்டு வெளியே போகாதபடிக்கு நீர் எல்லாரையும் மூட வேண்டும். மூடிக்கொள்வீராக. இறங்கி ஆண்டவரை இரக்கம் செய்து ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஒரு கோழி தன் குஞ்சுகளை கர்த்தாவே மூடி மறைக்கிறது போல ஆண்டவரே நீர் மறைத்துக் கொள்வீராகப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற, வரும் காலங்கள் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி சொன்னாலும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்போ எங்களை விட்டு நீங்காதிருப்பதாக, ஆண்டவரே நீங்காதிருப்பதாக, உம்முடைய பாதுகாப்பு எங்களை விட்டு நீங்காதிருப்பதாக. ரபா ஷபாரி அரக்கரதாடா. கிருபை செய்யும் கிருபை செய்யும் கிருபை செய்யும் ஆண்டவரே. லீ ரபா ரக்கபா ஷபா ரபா தி ரக்கரதாடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தராமே ஹல்லேலூயா, எந்த வேலையும் தடைப்பட்டு போய்விடாதபடிக்கு எல்லாருக்கும் கர்த்தராமே மீண்டுமாய் தடைப்பட்ட வேலைகள் எல்லாவற்றையும் கொடுத்து அவளுடைய வருமானத்தை மீண்டுமாய் அவளுக்கு நன்மையாய் மாற்றி கொடுத்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு பிள்ளையாகிலும் குறைச்சல் உள்ளவர்களாய் மாறிவிடக்கூடாது. ஆண்டவரே இதில் கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஒருவருக்கும் குறைச்சல் இல்லாதபடிக்கு எல்லாரையும் கர்த்தாவே அப்பா ஒவ்வொருடைய தேவையை சந்திக்கும்படிக்கா அவருடைய வேலைகளை ஆசீர்வதிங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கா நாம் எல்லாரும் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, எங்கள் பிள்ளைகளுடைய எல்லாம் கர்த்தாவே அப்பா ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவருடைய வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா. வேலை இல்லாமல் ஒருவரும் போகாதபடிக்கு எல்லாரும்
அவருக்கு வேலையை கொடுத்து விடுங்க ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் மேல் கர்த்தாவே தயவுள்ளவரா இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வேலை வேண்டும் ஆண்டவரே. ஒரு பிள்ளையாயில வேலை இல்லாமல் இருந்து விடக்கூடாது அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா நாட்டுல பொருளாதார நிலைமைகள் ஆண்டவரே மிகவும் சரிந்திருந்தாலும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே பூமியும் அதி நிறைவும் உம்முடையது ஆண்டவரே. நீர் கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா. உம்மால் கர்த்தாவே எல்லாருக்கும் கொடுக்க முடியுமே ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொடுக்கும்படிக்கா. எல்லாருக்கும் வேலையை கொடுங்க. எல்லாருக்கும் ஆண்டவரே நல்ல வருமானத்தையும் கொடுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கிருபை 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 அப்பா ரூபா ரக்கா ராபா ஷபாரி கராதானா ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்ரப்பா. நம்முடைய நாட்டுக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நாட்டில் இந்த கொரோனா பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாடெல்லாம் பல விதங்களிலே பின்னடைவை அடையத்தக்கதாக இந்த கொரோனா ஹல்லேலூயா நாட்டை எவ்வளவாய் பாதித்திருக்கிறது. ஹல்லேலூயா. பொருளாதாரத்தில் பாதிப்பு, மக்களுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. மரணமடைந்த குடும்பங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மரணத்தை சந்தித்த குடும்பங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் ஹல்லேலூயா குடும்பங்களுக்கும் கர்த்தர் ஆறுதல் கொடுக்கும்படிக்காக பொருளாதார காரியங்களினாலே பின்னடைவு அடைந்திருக்கிற சூழ்நிலைகளிலே கர்த்தர் தாமே வானத்தின் பலகணிகளை திறந்து நன்மை செய்கிற தேவன் அல்லவா அவர். ஹல்லேலூயா. வெளியிலே புற்களை முளைக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. வயல்களிலே ஹலல் தானியத்தை விளைய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. மரங்களை கனி கொடுக்கும்படிக்கு செய்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்லவா. இந்த வருடத்தில் கர்த்தர் தாமே ஹல்லேலூயா அவரே வானத்திலிருந்து நன்மை கொடுத்து எல்லா பிள்ளைகளும் திருப்தியாகும்படிக்காக பொருளாதார காரியங்களினாலே பிள்ளைகள் சாப்பிட முடியாதபடிக்கு கஷ்டப்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. பா ஹலல் குடும்பத்தில் ஆண்டவரே உறுப்பினர்களை இழந்திருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொஞ்ச நேர ஊக்கமாய் நம்முடைய நாட்டு மக்களுக்காக நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. ரமா ஷபாரி அரக்கராதனா. நாட்டு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரையும் நீர் கர்த்தாவே அப்பா கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா நீர் கோபத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எழும்பின பொழுது பூமியிலே எவ்வளவு பாதிப்பு உண்டாகி விட்டது ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. உடைய கோபத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். மனதுருகி ஆண்டவரே நாட்டுக்கு இறங்குங்க ஆண்டவரே. எங்க நாட்டு மேல இறக்கம் வைங்க அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரக்கம் வைத்த ஆண்டவர் அப்பா ஏழை எளிய பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரும் பிழைக்கும்படிக்கான ஒரு நன்மையை செய்யுங்க ஆண்டவரே. ரபா ஷபாரியா ரக்கராதானா. ஆண்டவரே அப்பா தங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே அன்பானவர்களை இழந்திருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்திற்காய் ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் வருகிறோம். அவர்களுக்கு ஆறுதல் வேண்டுமே. அவருடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. அவள் இழந்து போன நன்மைக்கு ஏற்ற கர்த்தாவே அப்பா அதிகமான நன்மைகளை கர்த்தாவினர் கட்டளையிட வேண்டுமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெற்றோரை இழந்திருக்கிற பிள்ளைகள் உண்டே ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர்களுக்கு நீ நன்மை செய்ய வேண்டுமே ஆண்டவரே. ரிபா ஷபரபா அதிகாரக்கரா பஷாரி அரக்கராதாடா. கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஷபாரி அரக்கராதாடா. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய கோபம் நம்முடைய நாட்டை விட்டு நீங்கும்படிக்காக ஹல்லேலூயா. நாம் நம்முடைய நாட்டின் மனம் திரும்புதலுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். பொல்லாத காரியங்களிலிருந்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் பொல்லாத வழிகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய நாடும் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். நினைவே பட்டணத்தார் திரும்பினது போல திரும்ப வேண்டுமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய நாட்டின் மனம் திரும்புதலுக்காய் கிறிஸ்தவருடைய மனம் திரும்புதலுக்காய் நாம் கொஞ்ச நேர ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க நாட்டில் மனம் திரும்புதலை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க ஊர்ல உண்டாக்குங்க. எங்க தெருவுல உண்டாக்குங்க ஆண்டவரே. எங்க வீட்டை சுற்றிலும் உண்டாக்குங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த கர்த்தாவே கடைசி நாட்களிலே ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா
மனம் திரும்புதல் உண்டாக வேண்டுமே. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹலேலூயா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மனம் திரும்புதலை தாங்க புள்ளாத வழிகளை விட்டு ஆண்டவரே அப்பா, கொலை பாதகத்தை விட்டு, உபச்சாரத்தை விட்டு ஆண்டவரே அப்பா, ஹலேலூயா, சிற்றின்பங்களை விட்டு ஆண்டவரே மனம் திரும்பும்படிக்காய் உதவி செய்யுங்க. மெய்யான தேவனை அறிந்து கொள்ளும்படிக்காய் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் தொடர்ந்து நம்முடைய நாட்டினுடைய எல்லா நன்மைகளுக்காக நாம் ஜெபிக்க, நாட்டின் சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபங்களிலே நம்முடைய நாட்டுக்காக ஜெபித்து கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய நாட்டிற்கு நன்மை செய்து நாம் சுகமாய் குடியிருக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். கர்த்தராமே நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராயிருந்து நம்முடைய ஜெபங்களை கேட்டு நன்மை செய்கிறபடினாலே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹலேலூயா. ஸ்தோத்திரம் எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே அப்பா, ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே அப்பா அமர்ந்திருந்து இவ்வளவு நேரம் உம்முடைய பாடி ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவரே தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீரப்பா. ஹலேலூயா. உம்மை நோக்கி பண்ணின விண்ணப்பங்கள் ஒன்று வீணாய் போவதில்லை ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்கு கர்த்தாவே நீர் இந்த நன்மைகளை எல்லாம் தரும் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் போராடி ஜெபிக்கும்படிக்கான ஜெபாவி எங்களுக்கு தொடர்ந்து தருவீராக ஆண்டவரே. இந்த நாளில் இந்த ஆராதனை நேரத்தின் மீதியான பகுதிகளை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரே தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆசீர்வதியும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே. ஆவியிலே பலன் கொள்ளும்படிக்கு ஆண்டவரே அப்பா உதவி செய்வீராக. சரீர பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே சரீர சுகத்தை தருவீராக. ஆவியிலே முறிந்து போயிருக்கிறவர்கள் ஆவியிலே கர்த்தா உற்சாகமடையும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. சரீர கர்த்தாவே பலவீனம் மட்டுமல்ல ஆண்டவரே, ஆத்மாவிலும் ஆவியிலும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா பலவீனப்பட்டவர்களாய் பாதிக்கப்பட்டவர்களா இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே விடுதலை தருவீராக அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசின் வல்லமைகளை ஜெயிக்கும்படி உதவி செய்யும். அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா. உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார கூட்ட ஒழுங்குகளை அறிவிக்கிறேன். சபையில் வைத்து கூட்டங்கள் நடப்பதற்கு தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால கட்டுப்பாடுகளோடு கூட நாம் கூட்டங்களை சபையில் வைத்து நடத்துவதற்கு நாம் வாஞ்சிக்கிறோம். வழக்கம் போல வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு வேதபாட கூட்டம் சபையில் வைத்து நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு சகோதரர்களுடைய ஜபமும் சபையில் வைத்து நடக்கும். சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச கூட்டமும் நடக்கும். இதில் எல்லா கூட்டங்களிலும் நாம் எல்லாரும் பங்கு பெறுவதற்கு அந்தந்த கூட்டங்களிலே பங்கு பெறுவதற்கு வாஞ்சியுங்கள். கர்த்தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு சபையில் வைத்து ஆராதனை உண்டு. ஆனாலும் நாம் சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டியது உண்டு. எனவே நாம் எல்லாரும் ஆராதனைக்கு வந்து அமருவதற்கு கூடாததாய் காணப்படுகிறது. எனவே அருகில் இருக்கிறவர்கள் எல்லாரும் வந்து அதிலே பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்திலும் ஆராதனை ஆன்லைனிலும் இருக்கும். எனவே மற்றவர்கள் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே இருந்து ஆன்லைனில் அதை பார்த்து கொள்ளும்படிக்கு அதில் ஆன்லைனில் அந்த ஆராதனையில் பங்கு பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தாமே நம் எல்லாருக்கும் நன்மை செய்வாராக, உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் கூட மற்ற இந்த ஊரடைக்கப்பட்ட நாட்களிலே நாம் ஜெபித்தது போல சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் அவருடைய ஜபங்கள் எல்லாம் சகோதரருடைய ஜபம் சகோதரிகள் ஜபம் எல்லாம் தொடர்ந்து நடக்கும்படிக்கு நாம் பிரயாசப்படுவோம். அந்த ஜபங்களிலே பங்கு பெறுங்கள். ஜப வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்வதற்கு கர்த்தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக.
ஆமீன் ஆமீன். ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து வேத வசனத்தை தியானிக்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் வேத வசனத்தை தியானிக்கும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்காக சங்கீத புஸ்தகத்தில் 34வது சங்கீதம் 10வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் சங்கீதம் 34:10. வாசிப்போமா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நன்மையும் குறைவுபடாத ஒரு கூட்ட மக்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு நன்மையும் குறைவுபடாது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அருமையான பிள்ளைகளே, நமக்கு என்ன காரியங்கள் இருந்தாலும், எந்த தேவை இருந்தாலும், நாம் கர்த்தருடைய பாதத்தை தேடும் பொழுது, அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு நமக்கு நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய சிந்தனையின்படி அல்ல, தேவன் நமக்கு நன்மையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிற, நம் கண்கள் காணாத, காதுகள் கேட்காத நன்மைகளை அவர் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறாரே, அந்த நன்மைகளிலே ஒன்றும் நமக்கு குறைவுபடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவோமாக. நம்முடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி, எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், அந்த பிரச்சனையிலும் நமக்கு நன்மை கிடைக்கும்படிக்காக நாம் கர்த்தரை தேடுவோமாக. ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்திலே காட்டுக்கெல்லாம் ராஜா என்று சொல்லி சொல்லப்படுகிற சிங்கத்தினுடைய குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து அல்லது தாழ்மைப்பட்டு ஒன்றும் இல்லாமல் குறைவுபட்டு பட்டினியாய் கூட இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தம்முடைய சீஷர்களை எல்லாம் பார்த்து அவர்களை நோக்கி கேட்கிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே லூக்கா சுவிசேஷம் 22:35 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா 22:35 வசனம் வாசிக்கலாம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார். ஆம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சீஷர்களை எல்லாரையும் கூப்பிட்டு ரெண்டு ரெண்டு பேராக பிரித்து விட்டு, நீங்கள் போய் ஒவ்வொரு ஊராக, ஒவ்வொரு கிராமமாக நீங்கள் போய் அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படிக்கு அவர்களை அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்படி அனுப்பும் பொழுது ஒரு பாதரட்சியை கூட போட்டுக்கொள்ள வேண்டாம், நீங்க வந்து பணப்பைய வச்சிருக்க வேண்டாம், உங்களுக்குன்னு சொல்லி உபயோகப்படுத்துறதுக்கு ஜாமான்கள் கூட, பொருட்கள் கூட வச்சிருக்க வேண்டாம், நீங்க போட்ட ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு செருப்பு கூட போடாம நீங்க ஒவ்வொரு கிராமமா போங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்படி அனுப்பின போது உங்களுக்கு ஏதாயினும் குறைவா இருந்ததா என்று சொல்லி இன்றைக்கு அவர் கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார், ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. அருமையான பிள்ளைகளே, இந்த பூமியில தேவன் நம்மை அனுப்புகிற பாதையிலே நாம் போகும் பொழுது நமக்கு தேவையானது எல்லாம் அந்த பாதையிலே அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. போற வழியிலே அது நமக்கு எந்தெந்த நாளிலே என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ அது அந்தந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. இவ்வளவு நாளும் நாம் பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர்தான் சந்தித்தார். நாம் ஒரு நாளும் நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றதை நாம் சம்பாதித்தது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்தந்த நேரத்திலே நமக்கு வேண்டியவைகளை எல்லாம் கொடுத்து கொண்டே வந்தார் என்று சொல்லி சொல்வது உண்மை. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், அவர்கள் பாதரட்சி கூட போடல,
பணப்பை கிடையாது, பர்ஸு கிடையாது. அவங்க சரி எனக்கு ஏதோ ஒரு ரெண்டு பஸ்ஸு அடுத்தாப்புல காலையில குளிச்சுட்டு மாத்துறதுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸும் கிடையாது. ஹல்லேலூயா. அவங்க ஒரு பெட்டி கூட கையில கொண்டு போல, அதுல ஒன்று அவங்க கையில ஒரு கோல் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோமே. அந்த கோலோடு அவர்கள் போனவர்கள் அவர்களுக்கு ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக அவர்களை தேவன் அனுப்பினார். அவர்கள் அனுப்பப்பட்ட பாதையிலே அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் கூட நாம் அடிக்கடி நம்முடைய நாம் வாசிக்கிற ஒரு வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58:11 கூட அதை தான் கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 58:11 நாம் வாசிப்போமா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அருமையான பிள்ளைகளே, இந்த வசனத்துல தெளிவாய் சுவாசிக்கிறோம் பாருங்கள். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நடத்தி. அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை விட்டு நடத்தாதபடிக்கு போய்விட்டார் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். அவர் நம்மை நித்தமும் நடத்தி. ஹல்லேலூயா. மகா வறட்சியான காலங்களில், நல்லா அந்த வசனத்தை வாசிங்கன்னா, நல்ல செழிப்பான காலம் அல்ல, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு நன்மையும் குறைவு இல்லாதபடிக்கு நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே ஒரு சில காரியங்கள் நாம் விரும்பினது போல ஒரு வேளை நமக்கு நடக்காமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. நாம் கேட்டுக்கொண்டது போல அதே போல நமக்கு நடக்காமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. அவர் அப்படி நடத்தாமல் இருப்பதும் கூட நமக்கு ஒரு நன்மையே. ஹல்லேலூயா. அவர் ஒரு நன்மையும் நமக்கு குறைவில்லாதபடிக்கு அவர் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குவார். ஒவ்வொரு நாளும் நடத்தி அவர் நம்ம ஆத்மாவை திருப்தியாக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஹல்லேலூயா. நாம் புஷ்டியாய் வாழும்படிக்கு, நல்ல பலனோடு வாழும்படிக்கு அவர் நம்மை திருப்தியாக்கி நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை நன்றாய் கற்றுக்கொள்வோம். அது வறட்சியான காலம். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நமக்கு ஒரு நன்மையும் கிடைக்கக்கூடாத காலம், உலகமெங்கும் பஞ்சமுள்ள ஒரு காலம் என்று சொல்லி சொல்லப்படுகிற காலத்திலும் கூட, ஹல்லேலூயா, ஆண்டவர் இப்படியாய் நம்மை திருப்தியாக்கி நடத்துவார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. இப்படி இருக்கும் பொழுது, இவ்வளவு தூரம் நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும் பொழுது, அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் கொடுக்கிறது போல, அதையும் விட அதிகமாய் விசேஷித்தவர்களாகிய நமக்கு இவையெல்லாம் வேண்டியது என்று சொல்லி பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி இருக்கும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல கவலைப்படாதிருங்கள் என்று எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. ஆனால் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் அநேக குறைவுகள் இருக்கிறதே. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில இன்னும் அநேக குறைவுகள் இருக்கிறதே. ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்வார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையானால், இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளுக்கு காரணம் என்ன என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, வேதத்துல ஒரு சில நேரங்களிலே இஸ்ரவேல் மக்கள் குறைவுபட்டது உண்டு. அதற்கு காரணங்களை நாம் கொஞ்சம் பார்ப்போமானால், ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 1 அதிகாரத்துல ஒரு சுருக்கமாய் ஒரு சில வசனங்களுக்குள்ளாக காணப்பட்டிருக்கு. நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் மக்கள் குறைவுபட்ட நாட்கள் எல்லாம் அது எதுனாலே என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அது எல்லாம் அவருடைய முறுமுறுப்பினாலே என்று சொல்லி நாம் கண்டு கொள்ளலாம். ஹல்லேலூயா. தேவன் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதை நாம் நன்றாய் குறித்து கொள்ள வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. இங்கே ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:4, 5, 6 மாத்திரம் நாம் வாசிப்போமா. 4, 5, 6 ஆகாய் 1 அதிகாரம் வாசிப்போம். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை.
கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தேவன் தீர்க்கதரிசனி வழியாக ஒரு கேள்வியை இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக, அந்த யூத ஜனங்களுக்கு முன்பாக வைக்கிறதை பார்க்கிறோம். அது என்ன கேள்வி? இந்த வீடு பாலாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? அல்லேலூயா. அவங்க கேட்கிறா, இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது, அது எந்த வீடு? அது தேவனுடைய வீடு. அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனுடைய வீடு நம்முடைய சரீரமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவ ஆலயம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த ஆலயம் பாழாய் கிடக்கும் போது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்திற்கு, எனக்கு அந்த அலங்காரம் வேணும், இந்த அலங்காரம் வேண்டும், எனக்கு அது வேணும், அந்த வசதி வேணும், இந்த வசதி வேணும் என்று சொல்லி அதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. அதைதான் கேட்கிறார், இந்த வீடு தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? அல்லேலூயா. அங்கே சொல்லுகிறார் அடுத்த வசனத்துல, இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நாம் கர்த்தரை தேடுகிறோமா? நம்முடைய ஆத்துமா திருப்தியாகும்படிக்காக நாம் கர்த்தரை தேடுகிறோமா? அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கிறோமா? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலே, நம்முடைய கஷ்டங்களுக்கு மத்தியிலே நாம் கர்த்தரை தேடுகிறோமா? அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த, நம்முடைய சரீரம் தேவனுக்கு என்று சொல்லி பரிசுத்த ஆலயமாக பாதுகாக்கப்படுகிறதா? அல்லேலூயா. வேதத்தில வாசிக்கிற, ஒருவன் என்ன தன் சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று அல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது? ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை தேட வேண்டும். தொடர்ந்து 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும், நல்லா சாப்பிடுறோம் ஆனா திருப்தி ஆகல. ஹல்லேலூயா. நாம் குடிக்கிறோம் நிறைய, அந்த ஜூஸ் இது எது அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை குடித்தும் நம்ம பரிபூர்ணம் அடையவில்லை. அல்லேலூயா. திருப்தி ஆயிடுச்சுங்க, இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லி பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும், நாம் வஸ்திரத்தை உடுத்தியும் வாழ்க்கையிலே குளிர்விடவில்லை. அல்லேலூயா. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். நிறையா சம்பாதிச்சுட்டு வர்றோம். அல்லேலூயா. ஆனால் வீட்டில் போதலை. அல்லேலூயா. பத்தலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவதற்கு காரணம், நீங்கள் கர்த்தருடைய வீட்டை கட்ட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வீடு, அது உங்களுடைய வாழ்க்கையே. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்கு என்று சொல்லி கட்ட வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பாய் நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. நான் எல்லா நாட்களிலும் அநேக நேரங்களிலே மீண்டும் மீண்டுமாய் நாம் வாசிக்கிற அந்த கெட்ட குமாரனுடைய ஊமையிலே நான் வாசிக்கிறோம் பாருங்கள், லூக்கா 15வது அதிகாரம் 14வது வசனத்திலே அவன் குறைவுபடத் தொடங்கினான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். லூக்கா 15வது அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போமா. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களின் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பாருங்கள், அவன் குறைவுபடத் தொடங்கினான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, அவன் தன்னுடைய தன் கையில இருக்கிற சொத்தை நம்பி, தன்னுடைய பணத்தை நம்பி, ஹல்லேலூயா, நான் பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி போனான். கர்த்தரை தேடாதபடிக்கு, கர்த்தருடைய வழிகளிலே நடக்காதபடிக்கு, கர்த்தர் தன்னை வைத்திருக்கிற இடத்திலே நிற்காதபடிக்கு அவன் போனபடியினாலே அவன் குறைவுபடத் தொடங்கினான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, குறைவுபடுவதற்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. குறைவுபடுவதற்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. நம்முடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நாம் மற்ற எல்லா காரியங்களிலும் திருப்தியாக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். ஹல்லேலூயா.
நம்முடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது மற்ற எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். எனவே அங்கே குறைச்சல் உண்டாகிறதை நாம் இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். உண்மையாகவே நாம் சங்கீதம் 34:10 வாசித்தது போல சிங்க குட்டிகள் கூட பட்டினியாக இருக்குங்க, ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாரும் நான் சொல்லுவோமா, ஹல்லேலூயா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாரும் திரும்ப ஒரு தடவை சொல்லுவோம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நாம் வாசிக்கிற அந்த வேத வசனம் நிச்சயமான ஒரு வசனமாக இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் அந்த வசனத்தை வைத்து ஒரு பாடல் கூட இப்படியாக பாடுவது உண்டு. நாம் எல்லாரும் அந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார் ஆவி பொழிகின்றார், ஆத்துமாவை தேற்றுகின்றார் ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஹல்லேலூயா. கர்த்தராமே, ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாதபடிக்கு அவர் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவில்லாதபடிக்கு நடத்துகிற தேவன், அப்படிப்பட்ட தேவன். நாம் அப்படி குறைவில்லாத ஒரு வாழ்க்கையில நாம் வாழும்படிக்காக ஹல்லேலூயா நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. குறிப்பாக நாம் கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஒரு நன்மையும் எனக்கு குறைவுபடவில்லை என்று சொல்லி நீங்கள் திருப்தியாக இருக்க வேண்டுமானால் உங்களுடைய கர்த்தர் உங்களை அனுதினமும் நடத்தி, ஹல்லேலூயா, மகா வறட்சியான காலங்களிலும் நம்முடைய ஆத்மா திருப்தியாக இருக்க வேண்டுமானால், எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக, என் ஆத்துமா எனக்குள்ளாக திருப்தியாக இருக்கிறது என்று சொல்லி சொல்ல வேண்டுமானால், ஹல்லேலூயா, அந்த தேவனுடைய நடத்துதல் நம்மளோட கூட இருந்து நாம் திருப்தியாக இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 4 குறிப்புகளை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இதில் இந்த 4 குறிப்புகளை 2 நாம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி நாம் செய்யக்கூடாது. 2 காரியங்கள் நாம் செய்ய வேண்டியவைகள். ஹல்லேலூயா. செய்யக்கூடாதவைகள், செய்ய வேண்டியவைகள் என்று சொல்லி 4 குறிப்புகளாக, 2 குறிப்புகளாக கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் திறமைகளை நம்பாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்பாதிருங்கள்,
நம்மிடத்துல இருக்கிற திறமைய நம்பிட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்று சொல்லி வேதத்தில் வசனம் இருக்கிறதே. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய திறமைகளை நம்பி வாழாதபடிக்கு நாம் காணப்பட வேண்டும். நம்பாதிருங்கள். நாம் திறமைகளை புதைத்தும் வைக்க கூடாது. ஹல்லேலூயா. திறமைய நம்பவும் கூடாது, அதே நேரத்துல திறமைய புதைச்சு வைக்கவும் கூடாது. ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நாம் குறைவில்லாமல் இருக்க வேண்டுமானால், நாம் திறமைகளை நம்பவும் கூடாது, திறமைகளை புதைத்தும் வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் குறைவு இல்லாமல் வாழும்படிக்காக நாம் செய்ய வேண்டியவைகள் ஒன்று, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டு கொள்ள வேண்டும். அவருடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அது பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீரே என் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளுங்க என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நம்மிடத்தில் இருக்கிறதை மற்றவர்களுக்கு தாராளமாய் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேகர் கொடுக்கும் பொழுது தாராளமாய் கொடுப்பதற்கு மனசு வராது. ஹல்லேலூயா. கொடுக்கறதை இவ்வளவு கொஞ்சம் குறைச்சு கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, தாராளமாய் கொடுப்பதற்கு நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அதே போல தாராளமாய் ஆசீர்வதிப்பார். நமக்கு குறைவுகள் ஒன்றும் இல்லாதபடிக்கு நாம் வாழ வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்களை இந்த நாளிலே சுருக்கமாய் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக, நாம் செய்யக்கூடாதவைகள் எதை செய்யக்கூடாது? நம் திறமையை நாம் நம்பக்கூடாது. ஹல்லேலூயா. திறமைகளை நாம் நம்பக்கூடாது. ஹல்லேலூயா. பிரசங்கி அவர் ஒரு ஞானவான். ஹல்லேலூயா. வாழ்க்கையை அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாத ஆழமான கருத்துக்களை எல்லாம் புரிந்த அந்த ஞானி பிரசங்கி சாலமோன் ராஜா எழுதுகிற வார்த்தைகளை நாம் 9:11 வாசிக்கிறோம். பிரசங்கி 9:11. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இங்கே அருமையான பிள்ளைகளே, இந்த ஞானி சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் செய்யக்கூடிய இந்த உலகத்திலே திறமைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த காரியத்திற்கும் அந்த திறமை போதாது என்று சொல்லி சொல்கிறார். அவர் ஓடுகிறதற்கு வேகம் போதாது, யுத்தத்திற்கு சௌரியம் போதாது, பிழைப்புக்கு ஞானம் போதாது, ஐஸ்வர்யமானவருக்கு புத்தி போதாது, தயவு அடைவதற்கு அறிவு போதாது. ஹல்லேலூயா. இது எதுவுமே போதாது. இது எல்லாம் தேவையா இருக்கலாம், ஆனா இது போதாது. ஹல்லேலூயா. ஒருவன் நன்றாய் ஓட வேண்டுமானால் அவன் ஓடுவதற்கு அவனிடத்தில் வேகம் வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த வேகம் அது போதாது, ஜெயிப்பதற்கு அந்த வேகம் போதாது. ஹல்லேலூயா. இதை தான் இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த ஞான அவர் இது எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி சொல்லவில்லை, திறமைகள் வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை படிக்க வேண்டுமானால் படிக்கக்கூடிய ஒரு திறமை வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை ஞானமாய் செய்ய வேண்டுமானால் ஞானம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்வதற்கு நமக்கு ஒரு பலன் வேண்டுமானால் நமக்கு அந்த பலன் வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பலன் எல்லாம் நமக்கு போதாது. ஹல்லேலூயா. அதெல்லாம் அவர்களுக்கு போதாது. அங்கே முடிக்கும் பொழுது சொல்லி அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து அதுக்குன்னு சொல்லி அவங்க ஜெயிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு நேரம் கொடுத்து அந்த ஜெயிக்கிறதற்கு அவர் உதவி செஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் இன்னும் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களே, ஹல்லேலூயா. என் சம்பாத்தியத்தில் தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறவர்களே, ஹல்லேலூயா. உங்கள் சம்பாத்தியத்தை வைத்து குறைவுகளை எல்லாம் நிவர்த்தியாக்க முடியாது. ஹல்லேலூயா. அது போதாது. ஹல்லேலூயா. அது போத வேண்டுமானால், நம்முடைய வருமானம் நமக்கு போதுமானதாக இருக்க வேண்டுமானால், அங்கே அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் அங்கே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கேற்ற சூழ்நிலைகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்
என்பதை நாம் நன்றாய் கற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் அங்கே மோசே இஸ்ரவேல் மக்கள் எல்லாருக்கும் அவர் ஒரு புத்தி படிப்பிக்கும்படிக்காக அவர் சொல்லிக் கொடுத்ததை நாம் இங்கே வாசிக்கிறோம். உபாகமம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை 17-18 வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதித்திருக்கிறான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அருமையான பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தை நம்முடைய வீட்டில் இன்னைக்கு நான் நிறையா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா பெருமை பாராட்டாதீங்க. ஏன்னா அந்த சம்பாதிப்பதற்கு கொடுத்த அந்த கிருபை, அந்த திறமை, அது கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் தான் கொடுத்தார். அந்த திறமையை கொடுத்தது கர்த்தர். ஹல்லேலூயா. அதனாலதான் அங்க சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஹல்லேலூயா. இதையெல்லாம் சம்பாதிப்பதற்கு நான் கஷ்டப்பட்டேன், நான் பலவர் எவ்வளவு பாடுபடுகிறேன், இவ்வளவு பாடுகள் பட்டுலாம் நான் இவ்வளவு சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பெருமை பேசிக் கொள்கிறீர்களே. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில குறைவில்லாமல் இருக்க வேண்டுமானால் முதலாவது கர்த்தரை நினையுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமையிலே கர்த்தரை நினையுங்கள், கர்த்தரை நம்புங்கள், உங்கள் திறமையை நம்பாதிருங்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் வேதத்தில் ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம், சவுல் என்கிற ஒரு ராஜா. ஹல்லேலூயா. அவனை தேவன் தான் அழைத்தார், தேவன் அவனை தெரிந்து கொண்டார், அவனை ராஜாவாக்கினார், அவனுக்கு பலனை கொடுத்தார், எதிரிகளை எல்லாம் ஜெயிக்கும்படிக்கு அவனுக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. அவ்வளவு காரியத்தையும் செய்ததற்கு பின்பாக அந்த சவுலுடைய வாழ்க்கையில நடந்ததை நாம் பார்க்கும் பொழுது வேதனை உள்ளதா இருக்கிறது. ஏனென்றால் தன்னை இவ்வளவு நாளும் ராஜாவாக்கினவர் அவர்தான். ராஜாவாக்கினதற்கு பின்பாக பகைஞர்களை எல்லாம் ஜெயிப்பதற்கு, தன்னுடைய சுற்று பக்கத்தில் இருக்கிற எதிரிகளை எல்லாம் ஜெயிப்பதற்கு உதவி செய்தவரும் தேவன் தான். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அவன் செய்கிற காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், அவன் தன்னுடைய சூழ்நிலைகளை, தன்னுடைய திறமையை அவன் நம்புகிறான் என்று சொல்லி நிச்சயமாய் சொல்லலாம். ஹல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனத்துல அங்கே சாமுவேல் சவுலை பார்த்து அவன் செய்ததனுடைய பலனை குறித்து சொல்லுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 13வது வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர், உம்முடைய தேவனாய் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் இந்த ஒரு சோதனையில மட்டும், அந்த சூழ்நிலையில மட்டும் அவன் கர்த்தருடைய கற்பனைக்கு கை கொண்டு இருப்பானால் அவன் இன்றைக்கு ராஜா அவன் என்று சொல்லி அவனுடைய சந்ததி ராஜாவாக்களா இருக்கும்படிக்கு கர்த்தர் அவனுடைய ராஜ்யத்தை உறுதிப்படுத்தி இருப்பார். ஹல்லேலூயா. அவன் இன்றைக்கு புத்தியினமாய் செய்தான். என்ன செய்தான் என்று சொல்லி முந்தின வசனங்களிலே நாம் வாசிப்போமானால், அவன் கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற இவ்வளவு நாளும் வழி நடத்தி வந்த கர்த்தருக்கு பயந்து நடப்பதற்கு பதிலாக தன்னை சுற்றியில் இருக்கிற மக்களுக்கு பயந்து நடந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதின்படி செய்வதற்கு பதிலாக சுற்றியுள்ள மக்கள் சொன்னதின்படி அவன் செய்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. கர்த்தராமே, இப்படிப்பட்ட புத்தியீனமான காரியத்தை செய்ய வேண்டாம். இன்றைக்கு பாருங்க அருமையான பிள்ளைகளே, எனக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் சொன்னதின்படி நான் கேட்க முடியாதுங்க. எனக்கு இருக்கிற நிலைமை இன்னைக்கு இருக்கிறது உங்களுக்கு புரியாது. ஹல்லேலூயா. இப்படி சொல்லி கர்த்தரை விட்டு விலகாதிருங்கள். உங்கள் திறமை, உங்கள் ஞானம் அது போதாது. ஹல்லேலூயா. உங்களுடைய அறிவு அது போதாது என்பதை நிச்சயமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு தெரியுது இன்னைக்கு நான் இப்படி செஞ்சாதான் வாழ்க்கையில பிழைக்க முடியும். அருமையான பிள்ளைகளை, கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு மீறுவது. ஹல்லேலூயா. உங்களுடைய திறமையும் உங்களுடைய அறிவையும் சார்ந்து கொள்வது. ஹல்லேலூயா. அது புத்தியீனமான செயல். ஹல்லேலூயா. புத்தியீனமாய் செய்தீர் என்று சொல்லி அன்றைக்கு சாமுவேல் சவுலிடத்திலே சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய திறமைகளை நாம் நம்ப வேண்டாம், கர்த்தரை நினைப்போமாக.
இந்த திறமைகளை எல்லாம் கொடுத்த கர்த்தரை நினைப்போமாக. ஹல்லேலூயா. நாம் இரண்டாவதாக, ஒருவேளை ஒரு கூட்ட மக்கள் மாற்றி செய்வார்கள். ஆமாம், நம்முடைய திறமையை வச்சு நம்ம வாழ முடியாது, அதனால திறமையை உபயோகப்படுத்தாமல் இருந்துருவோம். ஹல்லேலூயா. திறமையை உபயோகப்படுத்துறதில்ல, சோம்பேறியே. ஹல்லேலூயா. திறமைகளை புதைத்து வைக்காதிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை நாம் புதைத்து வைக்காதிருக்க வேண்டும். நாம் வேலை செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளுக்கு ஏற்ற வேலையை நாம் செய்யவே வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம், அதில் அநேக வசனங்கள் உண்டு. நாம் அதில் 30-31 வசனங்களை மாத்திரம் நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 30-31 வசனங்கள். சோம்பேறியின் வயலையும் மதியினனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சேறி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அருமையான பிள்ளைகளே, சோம்பேறிக்கு இங்க ஒரு வயல் இருக்குது. அந்த மதியினமான அந்தவனுக்கு திராட்சை தோட்டம் கூட இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்க, திறமைகளை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், தோட்டத்தை கொடுத்திருக்கிறாரு, வயலை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் அது பக்கத்தில் ஓடி போனோம் அப்படின்னா அங்கே பார்க்கிறோம், அது முள்ளுக்காடாக இருந்தது. ஹல்லேலூயா. முள்ளுக்காடாக இருந்தது. அது நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது. அதை அதற்கு அந்த தோட்டம் எவ்வளவு நல்ல தோட்டம் அப்படின்னா, அதுக்கு வேலி கூட கல் சுவர் வச்சு வேல் கட்டியிருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் இந்த சோம்பேறி அந்த தோட்டத்தில் கூட வேலை செய்யலை. ஹல்லேலூயா. இந்த சோம்பேறி மதியினன் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் வேலை செய்யல, அது எல்லாம் இடிந்து கிடந்தது. ஹல்லேலூயா. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன் என்று சொல்லி அங்கே சாலமோன் ஞானி அங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இதை பார்த்து புத்தி அடைவோமாக. திறமைகளை புதைத்து வைக்க வேண்டாம். அருமையான பிள்ளை, நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் அது ஏதோ ஒரு விதத்தில் அது பயன்படுவதற்காக அதில் பிரயாசப்பட வேண்டும். ஹலன், அதில் ஏதாவது ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காக அதிலே நாம் பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் முரங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அந்த வசனத்தை எல்லாரும் நிதானமா வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. அந்த நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 34வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஹல்லேலூயா. 33-34 இந்த ரெண்டு வசனத்தையும் நாம் நிறுத்தி எல்லாரும் வாசிப்போம். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். அது கண்டிப்பாக வந்துட்டு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் போக மாட்டேன், ஆயுதம் அணிந்தவன் வந்து நின்றுக்கிட்டு அவனை விரட்ட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறது போல வந்து நிற்கும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, திறமைகளை புதைத்து போட வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய தாளந்தை புதைத்து போட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு என்னென்ன காரியங்கள் நம்முடைய கையில பொறுப்பாய் கொடுத்திருக்கிறார்களோ அந்த பொறுப்பை நாம் இல்லாதது போல நினைத்து கொண்டு தூங்கி கொண்டிருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. மத்தேயு 25வது அதிகாரம் 25வது வசனத்துல அங்கே ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன், அவனுக்கு கிடைச்சது கொஞ்சம்தான், ஒரு தாளந்து. ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் என்று சொல்லி சொன்னான். ஹல்லேலூயா. அவனை குறித்து அந்த எஜமான் சொல்லுகிறதை நான் வாசிக்கலாமா? மத்தேயு 25வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு வைத்திருக்கிற தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைகள் தாளந்தை உபயோகப்படுத்தாதபடிக்கு அதை புதைத்து வைக்கிறவர்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பொல்லாதவர்கள் என்றும் சோம்பற்காரர்கள் என்றும் சொல்லி அந்த எஜமான் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிலைமையிலே நம்மளுக்குள்ளாக யாரும் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. பொல்லாதவர்கள் அவர்கள். ஹல்லேலூயா. தனக்கு கிடைத்த வயல், தன்னுடைய கிடைத்த திராட்சை தோட்டம், தன்னை அது கற்சுவர்கள் கெட்டின அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய மாட்டேன் என்று சொல்லி சோம்பலாய் இருக்கிறவன். ஹல்லேலூயா. அவன் பொல்லாதவன், அவன் சோம்பற்காரன்.
ஹல்லேலூயா. எனவே நாம் இந்த நாட்களிலே நம்முடைய திறமைகளை புதைத்து வைக்காதபடிக்கு தேவன் நம் கையில் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வேலையும், அது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி, அது நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் செய்வோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டியவைகள். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு காரியம் நாம் செய்யக்கூடாது. ஒன்று, நம்முடைய திறமையை நம்பி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இரண்டாவது, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற திறமையை புதைத்து போடக்கூடாது. ஹல்லேலூயா. ரெண்டும், நம்முடைய திறமையை நம்பவும் கூடாது, திறமையை புதைச்சு போடவும் கூடாது. நாம் கர்த்தரை நினைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய திறமைகளிலே கர்த்தரை நினைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த திறமையை வைத்து நாம் செயல்பட வேண்டும், வேலை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நாம் மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டியவைகள். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். வேதத்தில் நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் மத்தேயு 6:33 அங்கே சொல்லப்பட்டிருக்க எல்லாருக்கும் தெரிந்தது, எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 6:33 நாம் வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஹல்லேலூயா. எங்கே தேட வேண்டும்? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேடுங்க. ஆண்டவரே தேடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலேயே தேடுங்க. வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம். உங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரத்துல தேவனுடைய ராஜ்யம் இருக்குதா? ஹல்லேலூயா என்று சொல்லி தேடுங்க. உங்க சரீரத்துக்கு யார் ராஜா? ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரத்திற்கு யார் ராஜா? ஹல்லேலூயா. கேளுங்களேன், எல்லாரும் அந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்லி பாருங்க. என் சரீரத்திற்கு இயேசு ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, அந்த வார்த்தையை கேளுங்க, உங்களுக்குள்ளாக கேளுங்க. என் சரீரத்துக்கு யார் ராஜா? என் வாழ்க்கைக்கு யார் ராஜா? ஹல்லேலூயா. எங்க வீட்டுக்கு யார் ராஜா? கேளுங்க, அந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்லுங்களேன். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அருமையான சகோதரிகளே, உங்கள் வீட்டுக்கு யார் ராஜா? ஹல்லேலூயா. அருமையான சகோதரர்களே, உங்கள் வீட்டுக்கு யார் ராஜா? ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கைக்கு யார் ராஜா? ஏன் இஷ்டப்படி என் வாழ்க்கையில நான் ஏன் இஷ்டப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு ராஜாவா இருப்பீர்களானால், ஹல்லேலூயா, தேவன் இதெல்லாம் உங்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் கூட கொடுப்பது எப்படி? ஹல்லேலூயா. அந்த வசனத்துல வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள்? உங்களுடைய சரீரத்துக்கு தேவையானவைகள். ஹல்லேலூயா. எல்லாம் கூட கொடுக்கப்படும். குறைஞ்சு கொடுக்கப்படாது, கூட கொடுக்கப்படும், நிறைவாய் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நாம் ஏற்கனவே நான் வாசித்தது போல லூக்கா 22 இயேசு கேட்கிறார், ஹல்லேலூயா, நான் உங்களை பணப்பையும் சாமான்பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். அருமையான பிள்ளைகளே, ஒரு செருப்பு கூட போடாம போனா கூட ஒன்றும் குறைவில்லாமல் நம்முடைய தேவனால் நடத்தக்கூடும். ஹல்லேலூயா. அப்படி நடத்துகிற தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் ராஜாவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய ராஜ்யத்தை நம்முடைய வீட்டிலே தேடுவோமாக. ஹல்லேலூயா. அவர் ராஜாவாய் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்குதா? ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்களேன், அவர் ராஜாவா இல்லாத இடம் எங்க வீட்டுல எங்கேயாவது இருக்குதா என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. அவர் ஏதாவது ஒரு இடத்துல ராஜாவா இல்லாமல் இருப்பார், ஆனால் அவரை ராஜாவாக்குங்க. ஹல்லேலூயா. உங்க வீட்டுல அவரை ராஜாவாக்குங்க. உங்க வீட்டுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அதை தான், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய சத்தியம், அவருடைய வேத வசனத்தின்படி நடவுங்கள். சவுளை போல ஹல்லேலூயா புத்தியீனமாய் செய்யாதிருப்போமாக. ஹல்லேலூயா. தன்னுடைய திறமையை நம்பி புத்தியீனமாய் போய்விட வேண்டாம். ஹல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்று சொல்லி நீதிபதிகளிலே நீதிமொழிகளிலே எழுதப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. நாம் அதை கற்றுக்கொண்டவர்களாய் நாம் நடப்போமாக. ஸ்தோத்திர ஆண்டவர் நம்ம எந்த வேலையை நம்ம கையில் கொடுத்திருக்கிறாரோ, ஹல்லேலூயா, அதில் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அதில் தான் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அந்த வேலையை தான் நம்ம செய்ய வேண்டும்.
ஹல்லேலூயா. அதுல தேவனுடைய ராஜ்யம் விளங்கும்படிக்கு நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே மத்தேயு 20வது அதிகாரத்துல பரலோக ராஜ்யத்தை தேடுகிற, பரலோக ராஜ்யத்துல வேலை செய்கிற ஒரு கூட்ட மக்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்னார். மத்தேயு 20வது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்து அதிகாலையிலே புறப்பட்டான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் என்ன வேலையை கொடுத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. இந்த நாளில என்ன வேலையை கொடுத்திருக்கிறார்? அந்த வேலையில ஹல்லேலூயா நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துலதான் தேடணும். உங்க வேலையில அவர் ராஜாவா இருக்கும்படிக்கு தேடுங்க. ஹல்லேலூயா. உங்க கையில என்ன வேலையை கொடுத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, உங்க கையில இருக்கிற வேலையெல்லாம் ஹல்லேலூயா அதுல தேவனை தேடாதபடிக்கு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வேலை தேவனை தேடுறோம். ஹல்லேலூயா. ஏதோ ஜபம் பண்ணும் போத தேவனை தேடுறோம். மற்ற நேரம்லாம் என்னங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரு அந்த வேலையில நீங்க தேவனை தேடுங்கள். ஹல்லேலூயா. உதாசீனப்படுத்தாதீங்க. உங்க கொடுத்திருக்க வேலையை தேடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் வேதத்துல வாசிக்கிறோம், நீங்க ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாளும் நான் கர்த்தரை தேடாமல் விட்டு விட்டேனே. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலையை செய்யாதபடிக்கு விட்டு விட்டேனே. ஹல்லேலூயா. நான் அதை உணராதபடிக்கு எங்கேயோ தூரத்துல நின்று விட்டேனே. ஹல்லேலூயா என்று சொல்லி ஒருவேளை உணர்வீர்களானால், ஹல்லேலூயா, ஒருவேளை உணர்வீர்களானால் கர்த்தர் செய்த கொடுத்த காரியங்கள் என்னுடைய கையில இருக்கிறதுல ஆண்டவருக்கு பிரியமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய ராஜ்யத்தை தேடாமல் போய்விட்டேனே என்று சொல்லி இருப்பீர்களானால், ஹல்லேலூயா, இந்த கடைசி நாட்களில கூட தேவன் மீண்டுமாய் வந்து கேட்கிறார். நாம் வாசிப்போமா மத்தேயு 20வது அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிப்போம். 11 மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். அருமையான பிள்ளைகளே, அதிகாலையிலேயே இதை உணர்ந்து வேலைக்கு போனவர்கள் உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை அதிகாலையிலும் போகவில்லை, 9 மணி வேலையிலும் போகவில்லை, 12 மணி வேலையிலும் போகவில்லை, ஹல்லேலூயா, 3 மணி வேலையிலும் போகவில்லை, மாலையில ஹல்லேலூயா கடைசி நேரத்துல ஹல்லேலூயா சூரியன் மறைய போகிற நேரத்துல அப்பொழுது போய் கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் போனாலும் கூட நியாயமானபடி அவர் நன்மை செய்வார். அருமையான பிள்ளைகளை, உங்கள் வீடுகள்ல எங்கெல்லாம் குறைவு இருக்கிறதோ அது எல்லாம் நிவர்த்தி ஆகும்படிக்கு ஹல்லேலூயா இந்த நாளிலாகிலும் இந்த கடைசி நேரத்தில் ஆகிலும் இவ்வளவு நாளும் ஆண்டவரே, அப்பா நீர் எனக்கு கொடுத்த வேலையில அப்பா நாங்கள் உம்மை தேடாமல் போய்விட்டோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆகிலும் உம்முடைய தோட்டத்துல வேலை செய்யும்படிக்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக வேலை செய்யும்படிக்காக, உம்முடைய ராஜ்யத்தை தேடும்படிக்காக ஹல்லேலூயா இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி அவரிடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமா நியாயமானபடி அவர் நமக்கு நன்மை செய்வார். அந்த நாளிலே அங்க காலையில வந்தவங்களுக்கும் மாலையில கடைசி 11 மணி வேலை என்று சொல்லி சொல்லப்படுகிற மாலை 5 மணிக்கு வந்திருந்தவர்களுக்கும் கூட எல்லாருக்கும் தேவன் சமமாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டுல எதெல்லாம் இழந்து போனோமோ, என்னென்ன சமாதானத்தை இழந்து போனோமோ, என்னென்ன சந்தோஷத்தை இழந்து போனோமோ, அது எல்லாம் நமக்கு கிடைக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டுல ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது என்று சொல்லி நினைப்பீர்களானால், ஹல்லேலூயா, இந்த கடைசி நேரமானாலும் பரவாயில்லைங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேவ திராட்சை தோட்டம் உங்க கையில கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதுல கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடி, அது பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை இழந்து போயிடாதீங்க. அதுல கர்த்தருடைய ராஜ்யத்தையே தேடுங்க. ஹல்லேலூயா. உங்க வீட்டு வேலையில ஹல்லேலூயா தேவனுடைய ராஜ்யம் வேண்டும் என்று சொல்லி தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அப்படியா நாம் தேவனுடைய ராஜ்யத்தை, தேவன் நம் கையில கொடுத்திருக்கிற வேலையில நம்ம தேடுவோமாக. ஹல்லேலூயா. நாம் 4வதாக நாம் தாராளமாய் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா, நம்ம என்ன எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரோ, ஹல்லேலூயா, அந்த ஆசீர்வாதத்திலிருந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இந்த சட்டம் வந்து பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லை. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி தயவு செய்து நினைத்து கொள்ளாதீர்கள்.
பணக்காரங்க தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நினைத்துக் கொள்ளாதீர்கள். வேத வசனம் அப்படி சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அங்கே பாருங்கள், லூக்கா 6:38 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆம், அருமையான பிள்ளைகளே, இந்த வசு வேதத்துல ஒரு நாள் கூட ஒரு காரியத்தை நான் வாசிக்க முடியாது, வாங்குங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நமக்கு எல்லாம் தெரியும், எல்லாரும் எனக்கு தாங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினாதானே நமக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எல்லாருக்கும் சட்டம் தெரியும். ஹலேலூயா. போய் கேட்டாதானே நமக்கு கிடைக்கும். ஹலேலூயா. ஆனா அந்த வசனம் பைபிள்ல அப்படி ஒரு வசனத்தை வாசிக்கவே முடியாது, அப்படி ஒரு வசனம் பைபிள்ல இல்லவே இல்லை. ஹலேலூயா. போய் கேளுங்க. ஹலேலூயா. அப்போதான் உங்களுக்கு நிறைய கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம தேவனிடத்துல கேட்டா ஆண்டவர் நமக்கு தருவாரு, ஆனா மற்றவரிடத்துல கேட்டா நமக்கு நிறைய கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இல்லை. ஹலேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹலேலூயா. நீங்கள் எந்த அளவினாலே கொடுக்கிறீர்களோ அதே அளவினாலே கொடுக்கப்படும். அதனால்தான் நம்ம வந்து நிறைய கொடுங்கன்னு சொல்லி சொல்லாம தாராளமாய் கொடுங்கள். ஹலேலூயா. நிறைய கொடுப்பதற்கு ஒருவேளை நம்மிடத்துல போதுமான வருமானம் இல்லாம இருக்கலாம். ஹலேலூயா. நம்ம நிறைய கொடுப்பதற்கு, லட்சக்கணக்கில் கொடுப்பதற்கு ஒருவேளை என்கிட்ட லட்சக்கணக்கா பணம் இல்லாம இருக்கலாம். ஹலேலூயா. ஆனால் தாராளமாய் கொடுப்பதற்கு எல்லாரிடத்திலும் பணம் உண்டு. ஹலேலூயா. எல்லாரிடத்திலும் உண்டு. ஹலேலூயா. நாம் தாராளமாய் கொடுக்க வேண்டும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கொடுக்கிற மாதிரி அவர்கள் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். யார் வந்து கொடுப்பாங்க? கர்த்தர் அவருடைய தூதர்களை அனுப்பி நமக்கு கொடுப்பார். ஹலேலூயா. இன்னொரு மனிதன், ஐயோ நான் இவங்களுக்கு கொடுத்தேன் அவங்க எனக்கு திருப்பி தரல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நீங்க கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். எங்க இருந்து கொடுக்கப்படும்? தேவன் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடும்படிக்கு செய்வார். ஹலேலூயா. இப்படிப்பட்ட நம்முடைய குறைகள் எல்லாம் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹலேலூயா. வேத வசனத்தை கற்றுக்கொள்வோம். கொடுங்கள். ஹலேலூயா. நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கு அளக்கப்படும். நாம் தாராளமாய் அளந்தால் நமக்கு தாராளமாய் கொடுக்கப்படும். நாம் வெறும் அதிக கஞ்சமாய் நடந்தால் நமக்கும் கஞ்சமாய் கொடுக்கப்படும். ஹலேலூயா. ஒரு நாளும் நாம் நிறைய கொடுத்தா நமக்கு நிறைய கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஹலேலூயா. எந்த அளவு? ஹலேலூயா. அந்த அளவை குறித்து 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல நிருபத்துல 2வது அதிகாரத்துல பவுல அப்போஸ்தலர் அந்த அளவை குறித்து சொல்லி இருக்கிறார். ஹலேலூயா. அருமையான பிள்ளைகளே, தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். அளவு என்பது, ஹலேலூயா, அதிகமாய் என்று சொல்லி இந்த உலகத்துல மனிதர்கள் நினைக்கிற அளவு அல்ல. ஹலேலூயா. அங்கே அளவு என்று சொல்லி சொல்லுவது என்ன என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காக 2 கொரிந்தியர் 8:1-2 நாம் வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அருமையான பிள்ளைகளே, இங்கு ஒரு கூட்ட மக்கள், அவர்கள் செழிப்பானவர்களாய் இருந்தார்கள், அதனால் அவர்கள் அதிகமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி இந்த வசனத்துல அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதவில்லை. ஹலேலூயா. அந்த வசனத்துல வாசித்தீங்கன்னா அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே இருந்தார்கள். ஹலேலூயா. குறிந்து அங்கே மக்கதோனியா நாட்டு சபை, ஹலேலூயா, மக்கதோனியா நாட்டில் இருக்கிறவர்கள் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தார்கள். அவர்கள் சோதனைக்கு மத்தியிலே அகப்பட்டு இருந்தார்கள். அவர்கள் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தும் அவர்கள் கொடுத்ததை பார்க்கும் பொழுது அவர்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஹலேலூயா. அருமையான பிள்ளைகளே, இந்த வசனத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் அந்த 2 கொரிந்தியர் 8:2 எல்லாரும் எடுத்துக்கொண்டு நாம் வாசிப்போம். ஹலேலூயா. நம்முடைய வீட்டில் குறைவுகளே இல்லாமல், ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு, ஒரு நன்மையும் குறையாதபடிக்கு, நமக்கு நன்மைகள் வரும் படிக்காக நாம் இந்த வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹலேலூயா. அங்கே 1 கொரிந்தியர் 8:2 வாசிக்கிறோம், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே
சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவங்க வந்து பரிபூர்ணமாய் கொடுத்தாங்கங்க. எதுல இருந்து? அவங்க உள்ளதுல இருந்துதான். ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ளது என்னது? தரித்திரம். ஹல்லேலூயா. அந்த தரித்திர நிலைமையிலும் இருந்து அவர்கள் பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள், உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள், அவர்களை திறமைக்கும் அதிகமாய் கொடுத்தது போல கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அப்படி கொடுத்தபடியினாலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எந்த அளவினால் அழைக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கு அழைக்கப்படும். ஹல்லேலூயா. அங்கே 12வது வசனத்துல அங்கே திரும்பவும் சொல்றாரு பாருங்களேன். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, கஷ்டப்பட்டு மன கஷ்டப்பட்டு இல்லைங்க. ஹல்லேலூயா. உதாரத்துவமா கொடுக்கணும். ஹல்லேலூயா. சந்தோஷமா கொடுக்கணும். ஹல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிப்போமா. 2 கொரிந்தியர் 8:12. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படி அல்ல, அவனுக்கு உள்ளதின் படி அங்கீகரிக்கப்படும். ஒருவன் மன விருப்பத்தோடு இதை கொடுக்கணுங்கிறது எப்படி கொடுக்கணும்? முதல்ல மன விருப்பம் வேணும். ரெண்டாவது, அவனுக்கு இல்லாததுல இருந்து கடன் வாங்கி கொடுக்கறாங்க. அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அந்த காரியத்துல எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா. என் நண்பன் கேட்டான், நண்பனுக்கு கொடுக்கறத பற்றி இங்க கொடுக்க சொல்லவே இல்லைங்க. ஹல்லேலூயா. இல்லாதவர்களுக்கு கொடுக்கறத பற்றி சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. லட்சக்கணக்கில் கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கிற தன்மையை சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவனுக்கு இல்லாததின் படி அல்ல, உங்கள்கிட்ட இல்லாததுல இருந்து எடுத்து கொடுக்க சொல்லல. ஹல்லேலூயா. அவனுக்கு உள்ளதின் படி இருக்கிறதுல நம்மளால எதை கொடுக்க முடியுங்க? ஹல்லேலூயா. அதுதான் தாராளமாய் கொடுப்பது. ஹல்லேலூயா. இருக்கிறதுல எதை கொடுக்க முடியும்? ஹல்லேலூயா. அப்படி கொடுப்பது பேர் தான் தாராளமாய் கொடுப்பது. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அழைக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த நாளில் இந்த 4 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பங்களிலே குறைவில்லாமல் வாழும்படிக்காக ஹல்லேலூயா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. எதை சிந்திக்க வேண்டும்? நம்முடைய சரீரத்தை நாம் சிந்தித்து பார்ப்போமாக. ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா. நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் இருப்பதற்காக, ஒரு நன்மையும் குறைவுபடாமல் இருப்பதற்காக, முதலாவது நாம் நம்முடைய திறமைகளை நாம் நம்பாது இருப்போமாக. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய கரத்தை அல்ல தேவனை கரத்தையே நம்புங்க. ஹல்லேலூயா. நம்முடைய திறமையே அல்ல தேவனுடைய கரத்தையே நம்புங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய திறமைகளை புதைத்து வைக்க வேண்டாம். சோம்பேறிகளாய் மாறிவிடாதிருங்கள். ஹல்லேலூயா. நமக்கு கொடுத்த பொறுப்புகளை அது செம்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திறம்பட செய்யுங்கள். ஹல்லேலூயா. சோம்பேறியாய் போய்விடாதிருங்கள். ஹல்லேலூயா. நாம் 3வதாக கற்றுக்கொண்டோம், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுவோமாக. நமக்கு கொடுத்த பொறுப்புகளிலே ஹல்லேலூயா நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஹல்லேலூயா. அது இவ்வளவு நாள் நான் தேடாம விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பரவாயில்லைங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கூலி எல்லாருக்கும் கொடுக்கிறது போலவே கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்காகிலும் தேடுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்காகிலும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இத்தனை வருஷம் விட்டு போயிச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. தேவன் இன்றைக்கும் ஹல்லேலூயா 11வது மணி நேரத்தில் வந்தவர்களுக்கும் அதே கூலியை அவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் மற்றவர்களுக்கு தாராளமாய் கொடுக்க வேண்டும். இல்லாததின் படி அல்ல உள்ளதின் படி. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாம் எப்படி அழைக்கிறோமோ அதே அளவினாலே நமக்கு அமைக்கி கொடுக்கி சரிந்து விழும்படிக்கு அழைப்போமாக. நாம் கஞ்சத்தனம் பண்ணினால் அந்த கஞ்சத்தனமே நமக்கு அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு அழைக்கப்படும். ஹல்லேலூயா. நாம் தாராளமாய் கொடுத்தோம், அவர்களும் தாராளத்தை அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு அவர்கள் கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார்,
கிளைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அப்பா, குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவ, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நன்மை குறைவுபட்டது, இன்னொன்னு எல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லுகிற காரியம் அல்ல. அவர் நம்முடைய ஆத்மாவை அவர் வறட்சியான நாட்களிலும் அவர் தேற்றுவார். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவர் எனக்கு குறைவு வைத்தார் என்று சொல்லி ஹல்லேலூயா ஒருவரும் நம்முடைய வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் பண்ண போறது இல்லைங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையை குறைவு வைத்தார் என்று சொல்லி ஒருவர் கூட ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ண போறதில்லை. ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ண போறதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எனக்கு எல்லா நன்மையாய் செய்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா எங்களுடைய வீட்டில் இருக்கிற குறைவுகளுக்கு காரணமாக இருக்கிறது ஆண்டவரே, எங்களுடைய வழிகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா நாங்கள் உமக்கு முன்பாக செம்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறதே ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. அதே போல வாழும்படிக்காக ஆண்டவரே இன்றைக்கு ஒரு நான்கு காரியங்களை கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அந்த காரியங்களின்படி ஆண்டவரே செம்மையாய் வாழும்படிக்கு உதவி செய்யுங்க. எங்கள் திறமையை நாங்கள் நம்பாதபடிக்கு கர்த்தரை நம்ப வேண்டுமே ஆண்டவரே. எங்கள் திறமைகளை புதைத்து வைக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா நன்மை உண்டாகும்படிக்கு நாங்கள் வேலை செய்ய வேண்டுமே. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய ராஜ்யம் வேண்டும் என்று சொல்லி உமக்காக காத்திருக்க வேண்டுமே. உம்முடைய ராஜ்யம் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய வீட்டில எல்லாம் அது வெளிப்படும்படிக்காக ஆண்டவரே பிரயாசப்பட வேண்டுமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே மற்றவர்களுக்கு கொடுக்கும்படிக்கான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. அந்த மக்கதோனியா பட்டணத்து தேசத்தார் ஆண்டவரே அப்பா தங்களுடைய கர்த்தாவை அப்பா தரித்திரத்திலும் ஆண்டவரே அவர்கள் உதாரணத்துவமாய் பரிபூர்ண சந்தோஷத்தோடு கூட கொடுத்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பா. ஆண்டவரே அதே போல கொடுக்கும்படிக்கான கிருபைகளை தாங்க. அவருடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குறைவிகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவனே, பிள்ளைகள் எல்லாருடைய குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிறோம், உம்முடைய முகத்தை தேடுகிறோம் ஆண்டவரே. ஆசிர்வதி, கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும், நன்மை செய்வீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமீன். லேலுயா, லேலுயா, லேலுயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.